வெள்ளுடை வேந்தன், கருப்பு வைரம், கம்பீர குரல், உதவும் குணம், உரிமையான பேச்சு, நட்புக்கு இலக்கணம், வாக்கு சுத்தம்னு இவரை பத்தி அடுக்கிக்கிட்டே போகலாம். தயாரிப்பாளர் சங்கத்தின் இளம் துணைத் தலைவர் திரு ஆர் கே சுரேஷ் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் உயிரிலும் மேலான பத்திரிகை நண்பர்கள், ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை. எப்போதும் என்னோட ஒரு ஒரு வளர்ச்சியும் கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. இது வளர்ச்சியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அப்போ இன்னும் அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத நானே சொல்லிப்பேன். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னோட நண்பர்கள், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா அவர்கள், தமிழகத்துக்கு ஐயாவின் வருகை, அரசியலுக்கு நான் சொல்ல பண்றது ஐயா, உங்க நம்ம தலைவரோட வருகை வந்து வேணும். ஆன்மீக அரசியல், நம்ம ஆன்மீகங்கிறது ஹிந்து மதத்துல மட்டும் இல்லை, இஸ்லாமியத்துல இருக்கு, கிறிஸ்தவத்துல இருக்கு, ஹிந்துவுக்கு அதுக்கு முன்னுரோதமாக முன்னுதாரணமாக சொன்னாங்க, அதுதான் உண்மை. ஸோ அதை வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி, இந்த விழா ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் இருக்கும் நான் கடைசி ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணது. அதுக்கப்புறம் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துச்சு. அது கொரோனா எல்லாத்தையும், ஒரு கொரோனா வந்து என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, மனிதநேயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. அடுத்தவனை மதிக்கணும், எல்லாரும் சமம், பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அது வந்து நான் ஒரு படியும் ஏறுறதுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு. என்னோட தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட நின்று கை கொடுத்து என்னோட அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். தயாரிப்பாளர் சங்கம் வந்து எந்த மாதிரி பொசிஷன்ல இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 1.5 வருஷமா அந்த கட்டத்தில் இருக்கும்போது இவர் பாடுபட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமா வந்து அவர் போராடி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அதில் அழைச்சி என்னையும் வந்து அதில் ஒரு முக்கிய ஒரு துணை தலைவராக எனக்கு கொடுத்து, அண்ணன் முரளி அவர்களை தலைவராக வைத்து ஒன்று பண்ணணும். அதுக்கு பெரிதும் ஆதரவு கொடுத்தது வந்து சிறுபட தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கு வந்து நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு அதிகமாக ஓட்டு போட்டது அவங்க தான், அது எனக்கு தெரியும். நலிந்த தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, நலிந்ததை சொல்லாதீங்கன்னு நான் 100 தடவை சொல்லுவேன். ஆனால் நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் இந்த 2 வருடம் நாங்கள் தவறாமல் செய்வோம். என்னோட நண்பர் ஜீவா சொன்னது போல சிறு படம் கரெக்டான தேதியில் ரிலீஸ் ஆகும். எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகாத படங்களும் ரிலீஸ் ஆகும். இதுக்கெல்லாம் ஒரு கட்டமைப்பு பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு தான் நாங்கள் எலெக்ஷன்ல நின்றோம். 1000 சங்கங்கள் வரலாம், இது தாய் சங்கம். ஸோ தாய் சங்க பிள்ளைகளுக்கு நல்லது தான் செய்யும், அது செய்யறதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு மிச்ச சங்கங்களும் கூட நின்று எங்களுக்கு ஒரு கை கொடுத்து எங்களுக்கு என்னைக்குமே வந்து எங்க கூட இருக்கணும். முக்கியமாக வந்து பிரஸ் மற்றும் மீடியா, நீங்க தான் வந்து ஒரு பெரிய முதுகெலும்பு. நான் முதல்லலாம் கொஞ்சம் எமோஷனலாக பேசுவேன், இப்பெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசணும்னு, ஏன்னா அரசியலில் இருக்கேன். நான் வந்து என்னோட பயணிச்சு நான் உள்ளே வரும்போது நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நடிகர், அதுக்கப்புறம் அரசியல். எனக்கு 39, இப்போ 40 வயசு ஆகுது. ஸோ என்ன நான் பிரித்து வச்சுக்கிட்டேன், என்ன சும்மா வந்தோமா போனோமா அது வாழ்க்கை இல்லாமல்
ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரா நான் வந்து வாழ்க்கையில ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கறதுல இப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய கடமையா வந்து படுறது மனசுல வந்து இந்த சிறுபட தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய காவலனா இருக்கணும் அவன் இருந்தாயா அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 50 படத்துக்கு மேல நான் வந்து விநியோகம் பண்ணியிருக்கேன், தயாரிச்சிருக்கோம், எவ்வளவு பண்ணியிருக்கோம். ஆனா அந்த சிறுபடத்தை எடுத்துட்டு வந்து சொல்லும் போது ரொம்ப மனசு வலிக்கும். சார் இவ்வளவு 3 கோடி ஆயிடுச்சு, 2.5 கோடி ஆயிடுச்சு, நாங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 50 லட்சம் ரூபா பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. சார் என்ன சார், படம் நல்லா இருந்துச்சு சார், பெருசா போகல, போஸ்டர் செலவு கூட வரல சார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மனசு வலிக்கும், எங்களுக்கு கரெக்டான ஷோஸ் கிடைக்கல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே, அப்போ ஒரு வாரத்தில் இவ்வளோ படங்கள் வரணும், அது பெரிய படங்களுக்கு இப்படி இருக்கணும், சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி, அப்போ இந்த படங்களில் வந்து நல்ல படங்கள், தரமான படங்கள், அந்த படங்களுக்கு உகந்த தியேட்டர் ஷோஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நல்ல விஷயம், அமைச்சர் சொன்ன மாதிரி சிங்கிள் தியேட்டரெல்லாம் பிரித்து ஒரு 2-3 தியேட்டரை டிவைட் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி பல படங்கள் ரிலீஸ் ஆகும், உண்மையான தரமான படங்கள் வந்து வெற்றி பெறும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, 100% வெற்றி பெறும். அப்போ இல்லை நம்ம கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதை வந்து தயாரிப்பாளர் சங்கம் உட்காந்து பேசி அவங்களுக்கு தகுந்த சோர்ஸ் வாங்கி கொடுப்போம். இதில் எந்த பார்ஷாலிட்டியும் இருக்காது, எந்த கரப்ஷனும் இருக்காது, எவ்வளவு வந்து யாரும் கேட்க முடியாது இதை செஞ்சு கொடுங்க அவங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதே மாதிரி தயாரிப்பாளருக்கு வர வேண்டிய வருமானம், செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே வந்து நடக்கும். இப்போ இந்த படத்துக்கு வருவோம். கொம்பு என்னோட அருமை நண்பர், சகோதரர், நல்ல மனிதர், இறக்கும் குணம் கொண்டவர் ஜீவா. ஸோ அவர் சொல்லும் போது ஐயா காமராஜர் ஐயா பற்றி சொல்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம், ஸோ அவார்ட்லாம் வாங்கியிருந்தேன்னு சொன்னதெல்லாம் வந்து எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல விஷயம். நல்ல மனிதர் ஜெயிக்கணுங்க, போராடணுங்க, ஜெயிச்சு வரட்டும். ஒன்று நம்மளாம் எடுத்து நம்மளை தூக்கிக்கணுங்க, யார் தூக்கம் வருவாங்கன்னு வந்து நினைக்கவே கூடாது, அப்படி வர்றது ரொம்ப கஷ்டம். நம்மளும் பார்த்துட்டோம்ல, இவர் சொன்ன மாதிரி பிஎன்சி வேணாண்டா சாமி, இந்த ஏ கிளாஸே வேணாண்டா, நான் பிஎன்சியில இருந்துக்கிறேன்டா, நான் சர்வை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சரி நானும் சரி நானும் போராடிட்டே தான் இருக்கேன். நம்மளுக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு உறுதுணையா இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, அரசியல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு மக்கள்கிட்ட. எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கலந்து பண்ணும் போது தனித்தனியா ஒரு ஒரு விஷயத்த அமைதியா செய்யணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயம் மாதிரி என்னோட கடமைகளை வந்து கரெக்டா செய்யறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கு, ஜீவா அவர்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஆக்சுவலி ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ தட் யூ ஹாவ் கம் ஃபார் ஆடியோ லான்ச். ஐ அப்ரிஷியேட் யூ, கீப் கோயிங், கீப் டூ, கீப் சப்போர்ட் அவர் தமிழ் சினிமா. ஓகே, தமிழ் சினிமா ஓன்ட் லீவ் யூ. ஓ தட்ஸ் வெரி நைஸ். யா ஐ நோ ஐ நோ, கங்க்ராச்சுலேஷன். ஓகே, ஐ விஷ் திஸ் மூவி கெட் 100 டேஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா வர்றதெல்லாம் கஷ்டங்க, எங்க என் படத்துக்கே வந்து எத்தனை ஹீரோயின் வந்து வரமாட்டாங்க, அங்க இருக்க இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. அதுல என்ன கஷ்டம் தெரியல, ஆடியோ லான்ச்சுக்கு வந்து உட்காருங்க, அதுதாங்க பாவம். அவங்கள நம்பி அவ்வளோ பணம் போட்டு உட்காந்து ப்ரொடியூசர் இருக்காங்க, சும்மா அப்ப மாத்திரம் சும்மா ஹாய் சார் ஹவையோ சார்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச்சு ப்ரொடியூசர் பாவமா இருக்கு. என்ன அன்னைக்கு பேசினாங்க மேடம், இன்னைக்கு பேசவே மாட்டேங்கிறாங்க, அப்படி படம் முடிஞ்சவனு கண்டுக்கிற மாதிரி, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அதை தவிர இந்த படத்தில் நம்ம பன்னீர்செல்வம் சார் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். உங்களுக்கு எந்த எந்த சூழ்நிலையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் வாங்க, நாங்கள் முதல்ல நின்று உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா தமிழை உயிரா நினைக்கிறேன் அண்ணன் ஜக்குவர் தங்க அண்ணன் இருக்காங்க, ஒரு போராளிகளாக இருக்காங்க, அதனால எங்கள் டீம்லேயே ஒரு பெரிய போராளி இருக்கார் சவுந்தரண்ணன். ஸோ வந்து ஒரு நல்ல டீமுங்க, அதுவாக அமைஞ்சிருச்சு, அதனால வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உறுதுணையாக இருப்போம். ஸோ என்னோட எல்லாம் இந்த கஞ்சா கருப்பு பங்காளி இருக்குது, அதெல்லாம் பேச விட்டு ஆனால் எல்லாத்தையும் மறந்துடும், அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் பங்காளி. நீ கவலைப்படாத, டிராக்டர்லாம் வாங்க வேணாம், நம்ம சேர்ந்து படம் எடுப்போம், சரியா? நான் கூட இருக்கேன் பங்காளி, விட்டு கொடுக்க மாட்டேன், சரியா? அது மாதிரி என் தம்பி விஜித் இருக்கான், எல்லாரும். ஸோ
ஒரு குடும்பமா பாக்குறேன். என் டைமண்ட் சார்ல நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமா என்னை பார்த்துட்டு இருக்காரு. தம்பி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அவருக்கு நன்றி. ஸோ எல்லாருக்கும் நான், ஏன்னா மலை இருக்கு, இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த படம் வந்து 5ஆம் தேதி எப்போ பிளான் பண்றீங்க? ஸோ 11ஆம் தேதி இந்த படம் வந்து வெற்றி பெறணும்னு மனசார நான் வந்து கடவுளை பிரார்த்திக்கிறேன். எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.